कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये अनैति नेयர்களுக்கும் ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामणिन अन्बान वणक्कंगल मे 22 ஆம் தேதி முதல் 28 ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு வாரமாக இருக்கப்படுது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுப்பீங்க, கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம், ஆடம்பரமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போகும். கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும், கணவருடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும், மனைவியோடைய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பொதுவாகவே மேஷராசி நண்பர்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் 2, 6, 10, 12 கூடிய பாவங்களை கடுமையாக செயல்படுத்த போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா கற்பனை வளம், குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள், குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, கனமான பண வரவு, கடன் வாங்கக்கூடிய அம்சங்கள், அடிவயிறு சார்ந்த சிறு சிறு பாதிப்புகள், பண பொருளாதார ஏற்றம், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிறது, அத்தை மாமா வகையில் சில நல்ல விஷயங்கள் நடப்பது, ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைப்பது, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஆக்சுவலாக இந்த வாரம் முழுக்க பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. பெண்களுக்கு புதிய விஷயங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய, மகிழக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 165% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பண பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பம், சுபகாரியம், நல்ல ஒரு செய்தி இந்த வாரம் வரும். அதே மாதிரி வேலை, தொழில் அந்தஸ்து அதிகரிக்கும், கனமான பண வரவு உண்டு, புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நண்பர்கள், உறவினர்கள், பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாரத்தோடைய இறுதியில் ஒரு பயணம், ஒரு சோர்வு, தேவையில்லாத அலைச்சல்கள், உடம்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய உடல்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத செலவுகள், சுப செலவுகள், ஆடம்பர செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனால் வெளிநாடு, வெளி மாநிலம், வேறு இடத்துல செட்டில் ஆகக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மாணவ மாணவிகள், பெண்கள் ரொம்ப நேரம் கண்முழித்து வேலை செய்யக்கூடிய, இரவு நேரத்தில் கண்முழித்து வேலை செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 160% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரம் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும், மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பந்தங்களில் தேவையற்ற கசப்புகள், மனக்கசப்புகள் நடக்கும், ஏதாவது ஒரு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும், கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிவன் வழிபாடு, ருத்ர ஜபம் பண்ணலாம். ருத்ர ஜபம் பண்ணுறது கேட்டாலும் போதும் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கும். பார்வதி தேவி வழிபாடு, சிவன் பார்வதி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாகியத்தை கொடுக்கும், மனோதைரியம் அதிகரிக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், முன்னோர்கள் அனுகிரகம் கிடைக்கிறது. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். 2 நாட்கள் தவிர நல்ல ஒரு செய்தி வந்து வரும். அதே மாதிரி மனக்லேஷம், தேவையில்லாத குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டின்னு இருக்கோமோ, இது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவது, இதெல்லாமே புதன்கிழமைக்கு அப்புறம் நடக்க போகிறது. திடீர்னு பண பொருளாதாரம் நல்லா இருக்கும், புதிய வேலை கிடைப்பது, புதிய வேலையில் நல்ல ஸ்லாகியம், நீங்கள் யார் என்று காட்டுவதற்கான வாய்ப்புகள், ப்ரமோஷன் கிடைக்கிறது, சலுகை கிடைக்கிறது, அபிலாஷைகள் நடப்பது, இதெல்லாமே இந்த வாரத்தோட இறுதியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த சிந்தனைகள், கால் பாதம் முட்டி சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டமாக கருதப்படுகிறது. பெண்களுக்கு மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் வராது. சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக புதிய விஷயங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். இது அதெல்லாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்கும். 2 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமனோட எஃபெக்ட் இருக்கும். அதற்கான பரிகாரத்தை இந்த ஒரு லாஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும், புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய மனுஷங்களுடைய அனுகிரகம், பெரிய மனுஷனுடைய உதவி, ஒரு நல்ல சலுகை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாகவே கடகராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் ஏதோ ஒரு விதத்தில் புதிய கடன் வாங்க வைக்கும், தொழிலில் பயங்கர ஸ்ட்ராங் ஆக்க வைக்கும். யூ வில் பி அ ஸ்மார்ட் ஒர்க்கர் தேன் அ ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது, நல்ல ஒரு பண வரவு இருக்கும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் 2 நாட்கள் மட்டும் இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் உங்களை ரொம்ப படுத்தி பார்ப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணலாம் போகிறோம். முக்கியஸ்தர்கள் சந்திப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மனசில் நினச்சது அப்படியே அது நடக்கும். சில பேர் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுவாங்க, பக்கத்தில் இருந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கும். தெளிவான சிந்தனைகள் மேலோங்கும். எல்லா விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும், தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும், குழந்தைகளுடைய பாக்கியம் நல்லாயிருக்கும், குழந்தைகள் மூலிமா நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை தரும். சிம்மராசி நண்பர்களுக்கு, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடுப்பு புட்டம் ஆசனவாயு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். கனமான பண வரவு உண்டு, பயங்கரமான வேலை பழுது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் வேறு இடத்திற்கான பயணங்கள் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள்லையும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்கள் மூத்த பையன் முக்கியமான ஆவணங்கள் டாக்குமெண்டேஷனில் பிரச்சனைகள் உருவாகும், தேவையில்லாத மனக்கசப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும். மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்கிறது. இந்த வாரத்துடைய இறுதி பகுதியில் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது லைட்டாக அவங்கள டச் பண்ணி பார்க்கும். அப்போ சந்திரன் செவ்வாய் குரு இணைவு அஷ்டமத்தில் நடக்க போகிறது. ஏதோ ஒரு தேவையில்லாத அசிங்க அவமானங்கள், மனக்லேஷம், மனச்சண்டை, மனசில் சோர்வு, செய்யாத குற்றத்திற்கு நான் பழி ஏற்பதா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எல்லாம் போகிறோம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் தாங்க முடியும், உங்களால் அதை சமாளித்து மேலே வரக்கூடிய சக்தி உங்களுக்கு பகவான் கொடுக்குறார். நரசிம்மர் வழிபாடு, நீர் மோர் பானகம் நைவேத்தியம் பண்ணி ஒரு 5 குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை குறைக்கும். எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது, நிதானமாக உங்களுடைய வேலைகளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நமக்கு பண்ணால் நல்லதுன்னு நீங்கள் மட்டும் திங்க் பண்ணி பண்ண வேண்டாம், 4 பேர்கிட்ட கேட்டு பண்ணுறது தப்பில்லை. அந்த இடத்துல இது அவர்கிட்ட சொன்னால் அவர் எதாவது பண்ணிடுவாரோ அவர் அதை எடுத்து பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லாம் வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போதும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சிம்மராசி நண்பர்கள் பெண்களுக்கு கணவனுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் உருவாகக்கூடிய வாரமாக இருக்கிறது, கவனமாக இருக்கணும். பணம் பொருளாதார ஏற்றம் நிச்சயமாக உண்டு, சந்தோஷத்தை மட்டும் கெடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. மாணவ மாணவிகள் கவனம் சிதறாமல் படித்தால் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணனா போகிறோம். ஓட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 160% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 155% இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்றும். கன்னிராசி நண்பர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவதற்கான அம்சங்கள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மேலும். கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வேலையில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். 10க்கு 9ங்க பார்க்கும்பொழுது க்ஷேதம். ஒன்று வேலைக்காக வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுப செய்திகள் வரக்கூடிய விஷயங்களில் தடை ஏற்படும். இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முன்னோர்கள் உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நிறையா நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் கொஞ்சம் தடைகள் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கரெக்டாக போகும். 100% வேலையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். வேலையை விட்டு மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக வெளியே போய் டூர் பார்க்கலாமா, இல்லை படம் பார்க்கலாமா, ஒரு கெட் டுகெதர் பண்ணலாமான்லாம் திங்க் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த வாரம் வேணாம். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வேலையில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறது தான் இந்த அறுவடம். ஸோ அதிகமான வேலை பழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ரொம்ப உங்களை மதிக்காமல் இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இல்லை எங்களை ஓவர்லோடு பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். சுப செலவுகளாக அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. குழந்தைகள் எக்ஸாமில் படிக்கிறது மட்டும் எழுதுறது பெட்ரு. நிறைய பேர் ஆன்சர் எழுத சொன்னால் பாட்டு கவிதையெல்லாம் அடித்து விட்றாங்க. அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக படித்தது மட்டும் எழுதுறது, ஃபார்முலாஸை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிறது, மனப்பாடம் பண்ணி எழுதுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்கள் பொதுவாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 160% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 75% இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள். துலாம் ராசி நண்பர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆவணம் ஏதாவது களவு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வீட்டில் பெரியவங்கனால பாதிப்பு ஏற்படும், கன்ஃபியூஷன் ஏற்படும், குடும்பத்தில் அந்யோன்யம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் மன பக்குவத்தோடு இருக்கணும்னு சொல்லுவோம். பயணங்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். லாங் ட்ராவல்லாம் பண்ணுறபோது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உடம்பு முடியாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாரமாக இருக்குது. மற்றபடி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பண பொருளாதார ஏற்றம், கனமான பணவரவு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாக்கியம், கடன் தீருதல், புதிய வேலை வாய்ப்புகள் அமையுதல், கணவனாக இருந்தால் மனைவி கூட இணக்கமாக இருந்தால், மனைவியாக இருந்தால் கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். 2 விஷயங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். பெரியவங்க, வீட்டுக்கு பெரியவங்க, அதே மாதிரி முக்கியஸ்தர்கள், நண்பர்கள், இவங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஜோராக இருக்கும். குழந்தைகளுக்கு உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியார்கிட்டையும் பிரின்ஸிபலையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. மாமனாருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது பெண்களுக்கு. அப்பாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சின்ன விஷயமா இருந்தாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்க்கறச்சே 100% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார 70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனு கல்பவருஷ மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புதிய வியாபாரம் தொடங்குவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும், அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள், வைஃப், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் இவங்க மூலியமாக நல்லது நடக்கும். ஸோ பேசிக்கலாகவே மரியாதை கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே பிறந்திருந்தாலும் சரி, மரியாதைக்காக இயங்கக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒருத்தர். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். தொழில், வியாபாரம், அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு. நோய் சமநிலையில் இருக்கும். ஒரே அடியாக இறங்கவும் செய்யாது, ஒரே அடியாக ஏறவும் செய்யாது. ஆடம்பரமான ஒரு விஷயம் வாங்க போகிறீங்க. வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அதுக்காக ஒரு நல்ல கடன் வாங்குவீங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா அவெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இனிமேல் காணாமல் போயிடும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். நல்ல மனுஷாளுடைய சந்திப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்துலையுமே திருப்தி இருக்கும். தாம்பத்திய உறவு மேலோங்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை கொடுக்கறது. மனசில் நினச்சது எல்லாமே நடக்கும். பணத்தில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கற்பனை வளம் அதிகரிக்கும். மூக்கு, கண், வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. குடும்பத்தில் அந்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் 0 இல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாரமாக இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை தரப்போகிறது. விவசாயிகளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 180% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக நிச்சயமாகும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு கடகட கடகடன்னு பணம் வரும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள், ஒரு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள். சுப செலவுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாரமாக உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படும். பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்படியே விடா பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. நீங்கள் பண்ணுறது கிடையாது, கோச்சாரத்தின் பலன் சொல்கிறது. முதல் 2 நாட்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணால் அது தப்பாக போயிடுமா, இது கேட்டால் தப்பாக போயிடுமா, அவர் சொல்கிறது நம்ம பண்ணலாமா, இந்த மாதிரி ரொம்ப அலசக்கூடிய அம்சங்கள். மனசு அப்படியே அலசிகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். பண தேவைகள் நிறையா பூர்த்தியாகும். கடன் வாங்கக்கூடிய ஒரு யோகம். புதிய கடன் அமைவதற்குரிய வாய்ப்புகள். மருத்துவம் பலிக்கக்கூடிய அம்சங்கள். மருத்துவம் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள். எந்த விதமான தொழில் இருந்தாலும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். கட 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 கடன் பணம் வரும். யார்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் உடனடியாக நடக்கும். எது என்ன நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது இந்த வாரம் நிச்சயமாக நடக்கும். லைஃப்பில் 2 விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதல் விஷயம் சந்தோஷம், 2வது மற்றவங்களுக்கு நடக்கிறதோ இல்லையோ நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அது தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக நடப்பீங்க. அது நடக்கும் இந்த வாரம். இவ்வளோ நாள் இயங்கி கொண்டிருந்தக்கூடிய ஒரு விஷயம் வேலை வாய்ப்புகள் அமையும். நிறையா பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நடக்கும். திருமணம், குழந்தைகளோட திருமணம் நடக்க மாட்டேங்கிறதுன்னு பாதிப்பு கொடுத்துட்டுருக்கோம், அதெல்லாம் நடக்கும். நிச்சயார்த்தம் நடக்கும் கண்டிப்பாக. நண்பர்கள் மூலியமாகவும் நடக்கும். அதே மாதிரி உறவினர்கள் மூலியமாக ஒரு விஷயம் நடக்கும். நிறைய பேர் சொந்தத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் சென்டம் வாங்கக்கூடிய யோகங்கள். நிறையா படித்து ஜம்முன்னு எக்ஸாம்ஸில் மார்க் வாங்கக்கூடிய அம்சம். பெண்களுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இல்லைன்னா உடம்பு போட்டுரும். அடுத்த 1 வருஷத்துக்கு உடற்பயிற்சி நிச்சயமாக பண்ணும். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு இருக்கப்படுது. பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டில் சந்தோஷம் 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மக்கர ராசி நண்பர்கள், உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு டிராவல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு அலைச்சல் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய வகையில் பித்ராஜித்த சொத்துக்கள், முன்னோர்கள் சொத்துக்கள், திடீர் பட்டம், புதவி, பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மகர ராசி நண்பர்களுக்கு பேசிக் யூஎஸ்பிஸ்ன்னு சொல்லுவோம். சந்தோஷமான விஷயங்கள் சுப விரயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், குழந்தை பிராப்தம், ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தையோட லைஃப் நன்னா இருக்கக்கூடிய அம்சங்கள், ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா சில சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். ஒரு இடம் விற்கிறது, இல்லை வீடு விற்கிறது, ஒரு வாகனம் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்கும். அதன் மூலிமா பணம் வரும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் நல்லா இருக்கும். நல்ல பெயர் வாங்குவதற்கான பாக்கியம் ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கன்ஃபியூஷனை உருவாகும். ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஆகும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். புதிய மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும். வியாபாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்கள் சவால்கள்லாம் இந்த மேல் இருக்காது. இந்த குழப்ப நிலைங்கிறது இருக்காது. எல்லாமே தெளிவாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 160% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 155% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக விஷ்ணு துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்காம பெரிய மனுஷங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். உற்றார உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் பேசிக்கலாக ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், மனசுக்கு பிடித்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக, தொழில் வேலை அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இனிமேல் இருக்காது. எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். நல்ல கனமான பண வரவு எதிர்பார்த்துறதையும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். யார் யார் அப்ரோச் பண்ணால் டக்குன்னு நடந்து முடிஞ்சிடும். மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரும். பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். மனசு பக்குவ நிலைக்கு வரும். பார்த்தவெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எதிர்பார்க்காம ஃபோனில் கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவான். மனக்லேஷம்னு சொல்லுவாங்க. மனசு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் இனிமேல் இருக்காது. தெளிவாக இருக்கும் சிந்தனைகள். ஊருக்கு வெளியே வந்து மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமையெல்லாம் இனிமேல் இருக்காது. எல்லாமே இறங்கி பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும். அதை நீங்கள் ஜெயிக்கவும் செய்வீங்க. திருமண பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும். தாம்பத்திய உறவு மேலோங்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும். பித்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பித்ராதி சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரம். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்க போனீங்க. உங்கள் நண்பராக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப பாலிய ஸ்நேகிதராக இருக்கலாம். மாணவ மாணவிகள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 180% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 165% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக அரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மீனராசி நண்பர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டிராவல் இருக்கும். ஒரு இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள், ஒரு சேஞ்ச் வேணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கை மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறையா பேர்ட்ஸ் வளர்க்குறது, செடிகள் வளர்க்குறது, பூத்தொட்டிகள் புதுசாக வாங்கிறது. எனக்கு இந்த ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். நிறையா இந்த மாதிரி புதுசாக நீங்கள் உங்களுடைய மனசை மாற்றின்னு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த வாரம் இருக்குன்னு சொல்லுவோம். சந்திரனுடைய சஞ்சாரம் எதிர்பார்க்காத நன்மைகள் அதிகமாக கொட்டக்கூடிய வாரம்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்களோட சந்திப்பு ஏற்படும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை அடிக்க ஆளே கிடையாது, நீங்கள் தான் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்தோட இறுதி பகுதியில் சில கன்ஃபியூஷன், மனக்குழப்பம், மனச்சோர்வு, ஒரு டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவன் பார்வதி வழிபாடு, ருத்ர ஜபம் பண்ணல, இந்த மாதிரி கேட்டாலும் போதும், பெரிய அளவுக்கு ஸ்லாகித்துக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கனமான பண வரவு உண்டு. பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. முன் கோபத்தினால நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் கொட்டிடுவீங்க. ஐயோ இப்படி அப்புறம் ஆகிப்போச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். முன்னோர்கள் சொத்து வந்து சேரும். இடத்தினால பணம் வரும். ரெண்ட்டுக்கு போக மாட்டேங்குதுன்னா ரெண்ட்டு கொடுக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதரன் சகோதரி வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கும். மூத்த பையன் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு எதிர்பார்க்காத பண வரவுகள் வரும். ஆடம்பரமான லக்ஸுரி கார்ஸு, வீடு, வண்டி, வாசல் சொத்துக்கள் பெண்கள் மூலிமா நல்லது நடக்கும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகள் ஆண்கள் மூலிமா நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து நிவர்த்தி ஆகும். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே கருதப்படும். மாணவ மாணவிகள் பேச்சில் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட நான் இதை படிச்சிருக்கேன்னு சொன்னால் அது செட் ஆகாது. சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு உத்தமம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ஒரு பணத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 180% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, ரோணு குண்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.